ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா தீபாவளி நெருங்கிடுச்சு, தீபாவளி பற்றி எதுவும் வீடியோ போடலன்னு நிறைய பேர் வந்து பர்சனலாகவும் சரி, அப்போ அதுக்கப்புறம் கமெண்ட்லேயே கேட்டிருந்தாங்க. அதுக்கோசரம் தான் நம்ம பெரம்பலூரில் இருக்க சுரேஷ் பட்டாசு கடையை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பலூரில் தேரடி இருக்குதுங்களா, அதுக்கு முந்தின சந்தில் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கன்னு குமரன் அந்த இதெல்லாம் சொல்லுவோம்ல, அந்த பாத்திரக்கடை, இந்த அந்த பாத்திரக்கடைக்கு பக்கத்துலேயே போனீங்கன்னா அங்கேயே பார்த்தா கடைன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டதும் சொல்கிற ஒரே இடம் இந்த சுரேஷ் பட்டாசு கடை தான். சரி வாங்க, வீடியோக்குள்ளே எந்தெந்த பட்டாசு இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரேக்கில் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு பட்டாசுலாம் அடிக்க வச்சுருக்காரு பார்த்தீங்களா, மேலேருந்து கீழேருந்து எல்லா விதமான பட்டாசுகளும் இங்கே அடிக்க வச்சுருக்காங்க. வாங்க வந்து அள்ளிட்டு போங்க. எங்க வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா, நம்ம பெரம்பலூர்ல இருக்க பட்டாசு கடைக்கு தான் வந்திருக்கோம். அப்படி என்னடா பட்டாசு கடை இது பாத்தீங்கன்னா, நாட்டு வெடின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைம் வந்து இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆஃப் சைஸ் தான் இருந்திருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு. வித விதமான பட்டாசு கடை வாங்கணுமா, அதுக்கு நம்ம பெரம்பலூர்ல இருக்க சுரேஷ் பட்டாசு கடைக்கு வாங்க. வந்தோன்னே வந்து அள்ளிட்டு போலாம். ஹோல்சேலாவும் சரி, சில்லறையாவும் சரி, உங்களுக்கு எங்க எவ்வளவு வேணும், எந்த பிரைஸ்ல வேணுமோ அந்த பிரைஸ்ல உங்களுக்கு வந்து இங்க கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா எனக்கு நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது எனக்கு ஆச்சரியப்பட்டது என்னன்னா, இது ஏதோ தலவானே நினைச்சேன். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம்னா தான் தெரியும், திரி எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு வெடி வேறு வச்சிருக்காங்க. கேட்டோம்னா இது பேப்பர் பண்டல்னு சொல்லிருக்காங்க. இதை வெடிச்சோம்னா ஒரு வீடு வெடியை இது பேப்பரா வந்து சேர்ந்துடும், அந்த அளவுக்கு வெடியெல்லாம் இருக்கு. இன்னும் நிறைய விதமான பட்டாசு எல்லாம் புதுசு புதுசா வந்திருக்கு, புது புது ஐட்டம்ஸ் எல்லாம் புது புது ஃபிளேவர்ல வந்திருக்கு. மயில் பட்டாசு, டைகர், அது இதுன்னு சொல்லிருக்காங்க. எல்லா பட்டாசையும் பத்தி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த பட்டாசு எல்லாம் புதுசா வந்திருக்குங்கிற பத்து பாஸ்ட், அதுக்கப்புறமேல பழசெல்லாம் இருக்கிறதா பாக்கலாம். புதுசா பார்த்தோம்னா என்னென்ன இருக்குங்கிற மாரி கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க, டைட்டானிக் இந்த ஒரு வெடி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பாத்துக்கிறதுன்னா கேமரா அப்படின்னு சொல்லிருக்காங்க. ராயல் பிளாஸ் இது எப்படின்னா கேமரா மாரி நம்ம பிளாஸ் அடிக்க வந்துருமா, அந்த மாரி வெடி வெடிக்குமாமா, இதையும் நம்ம பாக்கலாம். அதுக்கு அடுத்து பீகாக், பீகாக் இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, பத்த வச்சோம்னா பீகாக் எப்படி தோவை எப்படி விரிச்சு வரும், அந்த மாரியே விரிச்சு வரும். அதுக்கப்புறம் ஸ்பிரிங்லர் இது பாத்தீங்கன்னா கலசம் மாரி, கலசம் மாரி பத்த வச்சோம்னா இது எப்படின்னா மேல மேல அப்படியே வரும், அந்த இதுதான் சொல்லிருக்காங்க. சரி, இது மட்டும் இல்லாம பெரிய வெடியெல்லாம் எல்லாமே இருக்கு. இது பாத்தீங்கன்னா 7 ஷாட், 8 ஷாட், அதுக்கப்புறம் அதெல்லாம் பெரிய பெரிய வெடி 50, 100 இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. மேல ஃபுல்லா பாத்தீங்கன்னா இது வந்து என்னன்னா கிஃப்ட் பாக்ஸ், மொத்தமா ஹோல்சேல் மாரி ஒரு பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா 20 பீஸ், 30 பீஸ் இந்த மாதிரி பீஸ் இருக்கும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 400, 500, 700 இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் பாக்ஸோட பிரைஸ். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்றிலையும் டிஃப்ரெண்ட் விதமான பொருள் இருக்கும், அது மேல குவாலிட்டி வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாத்துலயுமே வந்து பிரைஸ் வந்து போட்டுருவாங்க, எந்தெந்த வெடி அந்தந்த வெடிக்கேற்ற பிரைஸ் போட்டிருப்பாங்க. அந்த கடையை முடிச்சுட்டு நம்ம அடுத்து எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பசிக்கிற மாதிரி இருந்தது. சரி ஓகே, சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டான். என்னடா டைம் வேறு, நான் 4:00 மேலே ஆச்சு, எங்கடா சாப்பிட்லாங்கிற பார்த்தப்ப தான் நமக்கு இருக்கவே இருக்கு எப்பயுமே நம்ம அண்ணனோட கடை. அண்ணனோட கடையில் பிரியாணியோட வாசம் செம்மையாக இருக்கும். எப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம வீட்டில் ஹோம்லேயே மேக் பண்ணோம்னா எப்படி பிரியாணி இருக்கும், அந்தமாரி ஒரு பிரியாணி கடையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அண்ணனோட கடையை தேடி போனோம். இது வந்து பெரிய ரிச்சான கடைலாம் கிடையாது, சும்மா ஒரு தள்ளுவண்டி கடை தான். இப்போ தெரியுதுங்களா நேராக இருக்கிறோம்ல, அந்த இது இருக்க தனி டேங்கு, தனி டேங்கு கீழே அந்த இடத்துல வந்து வராங்க பாருங்கள், ரெண்டு பாருங்கள், அந்த இடத்துல இருக்க கடையில் தான் பார்த்தீங்கன்னா அண்ணன் அள்ளி வைக்கிறத பார்த்துங்க, செம்மையாக இருக்கும். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பிரியாணிலாம் எப்படி மேக் பண்ணுமோ அந்தமாரி இருக்கும். அதோட இவங்க வந்து கிரேவி இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க, அது வந்து அல்டிமேட்டாக இருக்கும். எப்பயுமே வந்து இவங்க வந்து ஒரு 4 பீஸு அதோட வந்து ஆனியன், அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற அந்த குருமா, இது மூணையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படி நாக்கில் வந்து நடனமாகுதுன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இங்கே இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருந்தீங்கன்னா கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70 ரூபா தான், சீப் அண்ட் பெஸ்ட்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.